श्रीकृष्णा 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 श्रीकृष्ण गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्मा तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः హరి ఓం తత్సా నమ్మ శ్రీమద్ భగవద్గీత పదమూనది అత్యయతుడ సారాంశతు భగవద్గీత మొత్తం పదినెట్టు అధ్యయంగా మొదల్ అదే అధ్యయంగా పేరు ప్రథమ సొల్లపడం అంత ప్రథమ షట్కతలో மகாவாக்கியத்துடைய முதல் ரெண்டாவது பதமான துவம் ஜீவனுடைய ஸ்வரூபம் விவரிக்கப்பட்டது அந்த ஜீவன் செய்ய வேண்டிய பிரயத்தனம் புருஷகாரம் பற்றி கூட விவரிக்கப்பட்டது ஆறாவது அதுக்கப்புறம் வர ஏழாவது அத்தியாயத்திலிருந்து பன்னெண்டாவது அத்தியாயத்து வரைக்கும் ஈஸ்வர ஸ்வரூபம் பற்றி விவரிக்கப்பட்டது அது வந்து தத் பதத்துடைய அர்த்தம் குறிக்கிறது நம்ம மூணாவது ஷட்கமான சரம ஷட்கமான பதமூணாவது அத்தியாயத்தை ஆரம்பித்து படித்து முடித்தோம் இந்த பதமூணாவது அத்தியாயம் என்ன பண்ணுறதுன்னா உருவாக்குகிறது உருவாக்குறது அசிபதம்னா అంద పర జీవాత్మ పరమాత్మాకి ఇక సంబంధం రెండు ఒన్నుదానీ ఐక్య పద ఐక్యం జీవ పరమాత్మ ఐక్యతని కురికర్దా ఇంద షట్కం చరమ షట్కం ఇదిలో పదమూద అధ్యాయం రొమ్మ ముఖ్యం పదమూడు మటం పది నాలుగు పదిలో కూడా ఇంద విషయమే విస్తరించి అప్పు ఇంద పదమూన అధ్యాయం వంది மகா வாக்கிய அத்தியாயமாக எடுத்துக்கலாம் மகா அத்தியாயம் இதில் வந்து மொத்தம் மூணு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு பரமாத்ம ஜீவாத்மாவுடைய ஐக்கியம் பற்றி மகா மூலமாக ரெண்டாவது வந்து ஜான யோகம் தான் சாதனம் மூணாவது வந்து இந்த ஞான யோகத்தின்னு சாதனமாக செய்கிறதுக்கு ஸ்ரவண நிதி தியாசனங்கள் அதை ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக படித்து தெரிஞ்சுக்கணும் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷனல் ப்ரோக்ராம் அப்புறம் மூணாவது விஷயம் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஜானத்தின் அடையறதுக்கு வேண்டிய தகுதி முக்கியமான சத்குணங்கள் இல்லைன்னா வேல்யூஸ் பற்றி விவரிக்கப்பட்டது ஞான யோகத்தினே அடையறுத்திக்க வேண்டிய சாதனங்கள் இதுதான் மூணு முக்கியமான அம்சங்கள் இந்த விஷயத்தினை எது முக்கியமாக இந்த வேல்யூஸ் சத்குணங்களை பற்றி மறுபடியும் பதினாறு பதினேழு அத்தியாயங்களுக்குள்ளே கூட இல்லை நடுலோ கூட அங்கங்கே திரும்பி திரும்பி சொல்லப்படும் இது இந்த பதிமூணாவது அத்தியாயத்தோட மூணு முக்கியமான அம்சங்கள் அந்த மகாவாக்கியம் அனேது வந்து முதல் ஸ்லோகத்திலேயே பகவான் வந்து தொடங்கும் போதே சொல்லியிருக்கிறதுனால க்ஷேத்ரக்னம் சாபி மாம் வித்தி சர்வ ஷேத்ரேஷு சொல்லப்பட்ட அந்த முதல் ஸ்லோகமே மகாவாக்கியம் இங்கே முதல் ஒரு ஸ்லோகம் வந்து பொதுவாக சில புஸ்தகங்களில் இல்லை இது நடுல்ல சேர்த்தின சேர்க்கப்பட்ட ஸ்லோகமானு சந்தேகம் இருந்தது ஆனால் நம்ம முதல் நாள் படித்தோம் அது தனியாகவே முன்னாடி இருக்கட்டும் அது நல்லது தான் பிரயோஜனப்படும் நடுல்ல யாராவது ஆச்சாரியர் சேர்த்து இருந்தால் கூட அது என்னன்னா அர்ஜுனனுடைய கேள்வியோடு இந்த அத்தியாயம் தொடங்கிறது அர்ஜுனனுடைய கேள்வி அந்த கேள்வி ஆறு முக்கியமான சாஸ்திரிய பதங்களை பற்றி எனக்கு சொல்லு பகவானே அனு கேட்டார் ஆறு சாஸ்திரிய பதங்கள் அது வந்து ஆறு சாஸ்திரீய பதங்கள் என்ன டெக்னிக்கல் டேர்ம்ஸு பிரகிருதி புருஷ கஷேத்திர கஷேத்திரஜ்னம் கினேயம் அண்ட் ஜானம் இந்த ஆறு விஷயங்களை பற்றி எனக்கு சொல்லுங்கோன்னார் அப்போது நம்ம கணக்கில் இப்போ வந்து இந்த முதல் ஸ்லோகத்தினு தனியாக வச்சுட்டா முப்பத்தி நாலு ஸ்லோகங்கள் அத்தியாயம் இல்லைன்னா முப்பத்தஞ்சா கணக்கு வரும் ஒன்றாவது ஸ்லோகத்தில் வந்து இருபது மூணு உள்ளேயே பகவான் கிருஷ்ணர் வந்து இந்த ஆறு கேள்விகளுக்கு பதில் சொல்லி முடிச்சிட்டார் బదులు మొదలు భగవన్ బిల్ శ్లోకతలో నుండి ఆరావది శ్లోకం వరకు క్షేత్ర క్షేత్రజ్ఞను పి వివరికపో వివరిటారు అప్పు కూడా పన్నోం ఇంకా ఆరు పదంగా మూణ సురుకుంటు ఏము అన్నే ఇస్ ఈవల్ టు ప్రకృతి అప్పుడన్నా ఇద అనాత్మా క్షేత్రమన్నాను అనాత్మ అనాత్మా క్షేత్రజ్ఞన్ పురుష అండ్ జ్ఞేయం అనే మూను పదంగానే ఉన్నవ పన్న అంత మూనుడే అర్థం ఒన్నుదా క్షేత్రం పురుష అండ్ జ్ఞేయం இந்த மூணு சேர்ந்து ஒன்றா பண்ணிட்டோம் அது ஆத்மா புரியுது இப்போ ஒன்று வந்து அனாத்மா ரெண்டு சேர்த்து ஒன்றா பண்ணிட்டோம் மூணு வந்து ஆத்மா மூணு சேர்த்து ஒன்றா பண்ணிட்டோம் அப்போ நமக்கு அனாத்மா ஆத்மா அப்புறம் ஜானம் மூணாவது விஷயம் அப்போ ஜானனா இங்கே ஜான சாதனானி எந்த சாதனங்கள் பண்ணால் இந்த அனாத்மா ஆத்மா விவேகம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மொத்தம் வந்து ரெண்டு ஒன்றா பண்ணிட்டோம் மூணு ஒன்றா பண்ணிட்டோம் ஒன்று ஒன்றாவாயிருக்கு அப்புறம் மொத்தம் ஆறு அம்சங்களும் இதுக்குள்ளே வருது சரி இப்போ பகவான் வந்து ஒன்றாவது ஸ்லோகத்தில் ஒன்று ஆறாவது ஸ்லோகம் வரைக்கும் விவரிச்ச அந்த க்ஷேத்திரேத்திரஜ விஷயம் வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்லோகம் என்ன சொன்னாரே இதை அதி பார்க்காம இன்னும் சுலபமாக கொஞ்சம் வித்தியாசமாகவே அதோடைய சாராம்சத்தின் கருத்துன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன் கிருஷ்ணர் சொன்னது போகாதான் நீங்கள் எதுவும் தனியாக ஒரு புதுசாக புதுசு இல்லை ஆனால் இந்த அத்தியாயம் அவ்வளோ முக்கியமான அத்தியாயமாக இருக்கிறதுனால இதோடய சாராம்சம் கொடுக்கறது கூட ரொம்ப முக்கியமாக ஒரு இதுக்கு அடிப்படையாக என்ன சொல்லப்பட்டதுனேதே தெரிஞ்சுக்கிறோம் என்ன பகவான் உபயோகப்படுத்திட்டார் இங்கேன்னு சொன்னால் இந்த க்ஷேத்திர கணமனை விஷயத்தின் விவரத்துக்கு விவரிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் பிரக்ரியன்னு உபயோகப்படுத்திட்டார் பகவான் அது வந்து திரு திருஷ்ய விவேகம் దృక్ దృశ్య వివేకం దృక్దృశ్య వివేకమనే ఒక ప్రకరణ గ్రంథమే ఇక శంకరాచార్య ఏదినది అంత ప్రకరణ గ్రంథతు రొమ్మ వివరమా నల్ అలగ అదిలో వివరికే వేంటే అంత దృశ్య వివేకం నమ పడిచి ముచ్చు అది యూట్యూబ్ లో అన భగవాన్ ఇంగ ఇపయోగపడుతున్న ప్రక్రియ మెథడాలజీ వేది திருக் திருஷ்ய விவேகம் இந்த திருக் திருஷ்ய விவேகம் சொல்லும் போதும் கொஞ்சம் கவனமாக கேட்கணும் ரெண்டு முக்கியமான அம்சங்கள் இதில் வரும் பிரின்சிபிள்ஸ் அப்படின்றோம் இதில் அப்ளை பண்ண செய் அப்ளை பண்ணப்பட்டிருக்கு ஒன்று என்னென்னா அனுபவிக்கிற தெரிஞ்சுக்கிற நான் வந்து தெரிஞ்சுக்கப்படுற எல்லா வஸ்துகள் விஷயங்களுக்கு அப்பாறப்பட்டவன் த எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஐ ஆம் த எக்ஸ்பீரியன்ஸர் டிஃபரண்ட் ஃப்ரம் ஆல் த எக்ஸ்பீரியன்ஸடு இதுதான் முதல் பிரின்சிப்பில் சரியா அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸாக என்னால் எக்ஸ்பீரியன்ஸு ஆகப்பட்ட விஷயங்களும் வஸ்துகள் எல்லாமே கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸு அனுபவப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் இருக்கிற அந்த எட்ரிபியூட்ஸு குணங்கள் வந்து அந்த அனுபவ வஸ்து விஷயங்களுக்கு தான் இருக்க தவிர எக்ஸ்பீரியன்ஸரான எனக்கு எந்த குணங்களும் கிடையாது தட் மீன்ஸ் The experienced objects and the things and all have the attributes, the attributes which are belong to the experienced objects are not belong to me, the experiencer. Purinjida idida rend mukhyamana principles. Apo in the rend tnviche drick drishya vivekamanisulli nama. ஆழமாக சிந்தனை பண்ணால் வேதாந்தத்துடைய மொத்தம் சாராம்சத்தினே நம்ம டிரைவ் பண்ண முடியும் சரியா அதனால் இப்போது முதல் பிரின்ஸிபல் என்ன எது எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறது நமக்கு என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பட முடியறது பண்ண முடியறது பண்ணப்படுறது ஜகத்து அப்படின்னா சுற்றி இருக்கிற பெரிய உலகம் ஜகத்து அப்புறம் மட்டும் இல்லை இந்த ஜகத்தில் இருக்கிற எனக்கு நெருங்கி இருக்கிற ரொம்ப க்ளோஸாக இருக்கிற என்னுடைய சரீரம் கூட என்னால் கவனிக்கப்படுறது நான் பார்க்குறேன் என் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ அப்போ என்னுடைய சரீரமும் என்னுடைய மனம் ஆல்சோ மனசில் கூட என்ன நடக்கிறது என்ன எண்ணங்கள் வருது போகிறதுன்னு எல்லாமே எனக்கு தெரியறது அது மட்டும் இல்லை எப்படிப்பட்ட உணர்ச்சிகள் வருது புத்தியில் என்ன மாற்றங்கள் வருது என்ன புத்தி எப்படி வேலை பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியுது அதனால் ஜகத்து என்னுடைய உடல் மனம் புத்தி எல்லாமே கூட என்னால் தெரிஞ்சுக்கப்படுறது தெரிஞ்சுக்கப்படுறதுனால அப்போ நான் வந்து வேறே நான் வேறே అంద ఎనక తెలియబడ్రదెల్లమే నాన్ ఇల్లై 나ను వేరే ఇంద విషయంద దృగ్దృశ్య వేగమనేంద పుస్తకత్తులో ఆరంభ శ్లోకత్తులయే రూపం దృశ్యం లోచనం త్రకు తదృశ్యం దృక్తు మానసం దృశ్యాధి వృత్తయస్సాక్షి துருகேவனது திருஷ்யதே திருக் திருஷ்ய விவேகம் முதல் ஸ்லோகத்தில் இப்படி சொல்லப்பட்டது நான் இப்போ சொன்னது தான் அந்தளவு சொல்லப்பட்டது என்னன்னா பார்க்கப்படுற ரூபங்கள் எல்லாம் திருஷ்யம் ஆனால் கண் பார்க்குறது திருக்கு அதே மாதிரி கண்ணுனையும் பார்க்கறது கண் திருஷ்யம் அப்புறம் மனசு திருக்கு மனசில் வர விறத்திகளின் எல்லாத்தினையும் சாட்சியாக புத்தி பார்க்குறதே புத்தி திருக்கு அண்டு மனசில் எண்ணங்கள் திருஷ்யம் ஆனால் அந்த புத்திக்கும் சாட்சியாக இருக்கிற திருக் ஓகே அதுதான் சாட்சி நத்து துருஷ்யத்தே திருஷ்யம் சாட்சினி பார்க்க முடியாது ஆனால் சாட்சி திருஷ்யத்தை நீ பார்க்கறது இது முதல் பிரின்ஸிபலா புரிஞ்சுதா அப்போ ரெண்டாவது பிரின்சிபல் என்ன சொன்னோம் இந்த ஜகத்துக்கு உடம்புக்கு மனசுக்கு இருக்கிற அநேகமான விசேஷணங்கள் எக்ஸக்டிவ்ஸ் இல்லைன்னு எட்ரிபியூட்ஸ் குணங்கள் குணங்கள்ன்றோம் இது எல்லாமே எது கூட எனக்கு சேர்ந்தது கிடையாது இதுதானே ரெண்டாவது பிரின்சிபல் சொன்னோம் கொஞ்சம் சில குணங்கள்னு பார்ப்போம் புரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல என்னன்னா இந்த குணங்கள்ன்னா இங்கே அர்த்தம் வந்து கொஞ்சம் ப்ராட் விஷனோட புரிஞ்சுக்கிறோம் ஒரு பிரின்சிபல் என்னன்னா எட்ரிபியூட்டிங்க மாற்றம் என்பது ஒரு எட்ரிபியூட் ஒரு விசேஷணம் மாற்றம் மாறிக்கொண்டே இருக்கிறது ஜகத்து மொத்தம் சூரியன் மாறுவான் சந்திரன் மாறுவான் அப்புறம் நம்முடைய சரீரமும் மாறுறது மனசும் மாறுறது எல்லாத்துலேயும் விகாரங்கள் இருக்கு த சேஞ்ச் த லா ஆஃப் சேஞ்ச் எல்லா ஆஃப் இம்பர்மனென்ஸ்னு பார்க்குறோம் எல்லாத்துலேயும் ஸோ இந்த குணங்களும் இதெல்லாம் நான் பார்க்குற வஸ்து விஷயங்களையும் எல்லாத்துக்குள்ள ஏற்படுறது ஆனால் நான் யார் அப்போது நான் யார்

யம் பிதாணூய அஜோ நித்ஷாஸ்வத்தோயம் புராண ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே அப்போது இந்த சரீரம் ஜகத்தில் என்ன சரீரம் முதல்ல முக்கியமாக நம்ம நான் நிற்கிற அது இதை அங்கே கரெக்ட் பண்ணிக்கணும் அதே ஷரீரம் போனால் கூட நானும் இந்த சரீரம் மூலமாக பண்ணுற ட்ரான்சாக்ஷன் நின்று போயிடும் அது தவிர அப்புறம் இன்னொரு சரீரத்துக்கு போய் அங்கே டிரான்சாக்ஷன் தொடங்கும் ஜானம் வரலன்னா நமக்கு இன்னொரு சரீரம் வராது பகவத்கீதை இப்படி கேட்டவங்களுக்கு இன்னொரு சரீரம் வரவே வராது ஆ நல்ல தைரியமாக இருக்கும் அப்போது நமக்கு என்னன்னா இன்னொரு சரீரம் வராது அப்போது சரீரம் இல்லாதனால் ட்ரான்சாக்ஷன் இல்லாதனால் நான் இல்லாமல் ஆயிட்டானா நான் இல் நான் இருக்கேன் எப்போவுமே இருக்கேன் சரீரம் இருந்து ட்ரான்ஸாக்ஷன் இருக்கும்போதும் நான் இருக்கேன் சரீரம் இல்லை டிரான்சாக்ஷன் இல்லாதபோதும் நான் இருக்கேன் அதனால தான் அஜகா நித்தியா சாஸ்வதா புராணா அகம் என்றார் பகவான் இது ஒருக்காகவும் பிறக்கலை அதனால் போகலை எங்கேயுமே போக முடியாது அப்படி அப்புறம் அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் இங்கே எட்ரிபியூட்ஸில் இன்னொரு குணம் என்னன்னா ஒன்று என்ன சொன்னோம் சேஞ்சிங் சேஞ்சிங்கு மாற்றமனே ஒரு தன்மை ரெண்டாவது எதெதெல்லாம் என் எனக்கு அனுபவப்படுறதோ இதெல்லாத்துக்கு கூட ஒரு ரூபம் இருக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு ஒரு ரூபம் ஃபார்ம் இருக்கு அப்போது அனே ஒரு எட்ரிபியூட்டு ஃபார்மனே ஒரு குணம் இருக்கு அங்கே அனே ஒரு குணம் இருக்கேன் அது முதல் பார்த்தோம் ரெண்டாவது இப்போது ஃபார்ம் இருக்கேன் ஆனால் என்னோடய விஷயத்துக்கு வரும்போது நானும் எனக்கு வந்து நானும் வந்து அரூபக ஃபார்ம்லெஸ் ஃபார்ம் இல்லாத எக்ஸ்பீரியன்ஸர் நான் அப்போது இந்த ஃபார்மே இல்லாமல் இருக்கிறதுன்னா அப்போது என்ன ஃபார்ம் இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஆம் அரூபஹ ஃபார்ம்லெஸ் கூட கூடவே பாருங்கோ திருக்கு திருஷ்யம் பற்றியும் சொல்கிறோம் திருக்கு பற்றியும் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அடுத்த மூணாவது விஷயம் என்னென்னா ஃபார்ம் அனே சொல்கிறோமோ அந்த ஃபார்ம் ரூபம் இருக்குன்னு சொன்னால் உடனே சைஸ் பற்றி வரும் ஒரு ரூபம் இருக்குன்னா அதுக்கு ஒரு சைஸ் இருக்கும் ஓகே ஒரு அளவு இருக்கும் சைஸ் ஆனால் நான் திருக்கான நான் எனக்கு வந்து சைஸே இல்லை அதனால தான் ஐஆம் நான் வந்து சர்வ வியாபகா சர்வ சர்வகதா சரியா அப்போ இங்கே வரைக்கும் என்ன சொன்னோம் நம்மளை பற்றி சொல்லக்கும்போது திருஷ்யம் சாரி துருக்கு நான் சாஸ்வதம் அப்புறம் மாற்றமில்லாத சாஸ்வதமான ரூபமில்லாத அளவில்லாத வஸ்து நான் சரியா அப்போ என்ன சைஸ் இல்லைன்னா ஆல் பரிவேடிங்கன்னு ஆகிட்டு சர்வ வியாபகம் அடுத்த பாயிண்ட் விஷயம் வந்து இந்த என்னால் அனுபவப்பட எனக்கு அனுபவப்படுற எல்லா வஸ்துகள் விஷயங்கள் எல்லாமே கூட அச்சேதன வஸ்துகள் அனி சைதன்யம் கிடையாது அது எல்லாமே ஜடம்தான் அச்சேதன வஸ்துகள் தான் இன்னர்டு தான் ஓகே இது ஒரு க்ஷேத்திரத்துடைய ஒரு எட்ரிபியூட் இப்போ அதானே பாயிண்ட் பேசிட்டோம் எட்ரிபியூட்ஸ் குணங்கள் க்ஷேத்திரத்தில் இருக்கிற எட்ரிபியூட்ஸ் குணங்கள் அது எனக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது அதனால் அதெல்லாம் அச்சேதன வஸ்துகள் அது ஒரு எட்ரிபியூட் அதுக்கு ஈவன் நம் என் நம்மளுடைய சரீரம் என்னுடைய சரீரம் பார்த்தா கூட சரீரத்தில் இருக்கிற கெமிக்கல்ஸ்ன்னு சொல்கிறாங்க பாருங்கோ இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் கூட ஜடம்தான் என்ன இது பஞ்ச மகாபூத்தங்கள உடல் தானே அது தனித்தனியாக மண்ணுக்கு மண்ணாக கா காற்று காற்று நெருப்பு நெருப்பாக பிரிஞ்சு போயிடுச்சுன்னா அதெல்லாம் தனக்குன்னு ஒரு சைத்தன்யம் கிடையாது ஜட வஸ்துகிறது அது எல்லாமே எத் திருஷ்யம் தத் நஷம் எத் நஷம் தத் ஜடம் அதுனால இப்போது நான் யாரப்போ நானும் ய தத்துவம் சைதன்ய தத்துவம் ஸோ இது ரெண்டும் இப்படி டேபிள் போட்டு இந்த திருஷ்யத்துடைய பயோக்ரஃபி எல்லாம் இப்படி போட்டுக்கணும் திருக்குடைய பயோக்ரஃபி போட்டுக்கணும் சரியா இது தான் பகவான் எக்ஸ்பிளைன் பண்ணார் அந்த ஆறு ஸ்லோகங்களுக்குள்ள அப்போது கன்க்ளூஷன் என்ன சொல்லணும் இந்த நாலு பாயிண்ட்ஸும் சேர்ந்து சொல்லும் போதும் என்னுடைய விஷயத்தில் ஐ ஆம் த எட்டர்னல் ஆல் பர்வேடிங் கான்ஷியஸ் ப்ரின்சிபிள் இங்கிலீஷில் சொன்னான் நானும் நித்திய சாஸ்வத சர்வ வியாபக அரூப சைத்தன்ய ஸ்வரூபம் சைத்தன்யம் ரூபமன்றிங்க சிறுமி சைத்தன்யத்துக்கு ரூபம் இல்லைன்னு சொன்னோம் சைதன்யம் ஸ்வரூபம்னு கூட சொல்ல வேண்டாம் ஓகே ஏ ஸ்வ என்னுடைய அலையாளம் அதுதான் என்ன அலையாளம் ரூபமும் இல்லை அதுக்கு ஆனால் இன்னொரு பக்கம் திருஷ்யமோ எல்லாமே கூட அசாஸ்வதம் கண்டம் பிரிக்கப்பட்ட அல்பமான அனித்தியமான ரூபத்தோடு இருக்கிற சைஸோடு இருக்கிற ஜடவஸ்து அந்த திருஷ்யம் எல்லாம் சரியா இப்படி இந்த திருக் திருஷ்ய இந்த விவேகம் என்ன பண்ணும் இப்படி விசாரித்து செஞ்ச இது எனக்கு நான் பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி இல்லை தத்துவமசனே மகா வாக்கியம் எனக்கு ஜியானம் கொடுத்துட்டு நான் அகம் பிரம்மாசனி என்னை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் கண்டுபிடிச்சிக்கிட்டேன் நான் இதுதான் இந்த திருக் திருஷ்ய விவேகம் அதனால் இதுதான்

ஒரு மனுஷனுடைய மனசு இல்லை வர்ச்சியூஸ் வேல்யூஸும் ஆத்மாவுக்கு இல்லை இந்த மனசுக்கு மனசுக்கு வேணும் அப் எது அதோட சே அதெல்லாம் அதோட நெறிஞ்சிருக்குமோ அந்த மனசு புத்திக்குள்ளே தான் இந்த ஜானம் பிரகாசிக்கிறது ரொம்ப சுலபனால இந்த ஜானம் என்ன இந்த காண்டெக்டில் வந்து இப்படிப்பட்ட நல்ல மனசு புத்தியில் இப்படிப்பட்ட எட்ரிபியூட்ஸ் குணங்கள் இருக்கிறதுனால அவன் ஜானத்தனே அடையலாம் இங்கே கூட பகவான் பேசின அந்த ஸ்லோகம் ஒன்று ஒன்றா அர்த்தம் பார்க்காம நம்ம என்ன பண்ணுறோம் நம்முடைய சௌரியத்துக்காக சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வேல்யூஸ் மொத்தத்தினே நாலு பாகங்களை பிரிக்கிறோம் நாலு கேட்டகரிஸை பிரிச்சுக்கிறோம் ஒன்று வந்து ஜீவ சென்டர்டு ஜீவன் ஜீவன் சொல்கிறோம் இல்லையா எனக்கு ஓகே இப்போதைக்கு ஜீவன் நினைக்கிறோம் நான் சரீரம் நினைக்கிறோம் நான் ஒரு சரீரத்து தான் இருந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கேன் நாங்கள் ஒரு சரீரத்தில் இருந்தாதுன்னு நீங்கள் சொல்கிறது கேட்டுகிட்டே ஏதோ முயற்சி பண்ணுறோம் அதனால் ஜீவ மையமாக வச்சுக்கிட்டு இருக்கிற வர்ச்சியூஸ் வேல்யூஸ் என்னான்னா அதில் திரும்பி நம்பர் ஒன் நான் வந்து என்னுடைய பர்சனாலிட்டி சொல்கிறேன் இந்த அஞ்சு கோஷங்களுடைய ஆரோக்கியத்தனே பார்க்கணும் ஐ ஷுட் டேக் கேர் ஆஃப் மை ஹெல்த் இது ஒரு வேல்யூ ஹெல் ஹெல்த்ன்னா உடல் மட்டும் இல்லை உடம்பு மனசு புத்தி இமோஷன்ஸ் எல்லாத்தோடைய ஆரோக்கியத்தினே ஹெல்த்தினே நான் பார்க்கணும் அப்படி எல்லாத்தையும் ஹெல்த்து சரியாக இருந்துட்டால் அப்போ என்ன அதெல்லாம் ரெண்டாவது வேல்யூ அதெல்லாம் என் ஒபீடியண்ட்டாக இருக்கா எனக்கு புத்தியான புத்தி நானும் ചൈതന്യം തെരഞ്ഞെടുക്കുന്നത് ബുദ്ധി വേണം ബുദ്ധിക്ക് അതെല്ലാം ഒബീഡിയൻറ്റായിരിക്കുന്ന മാതിരി ചെയ്യത അപ്പോൾ രണ്ടാമത് വാല്യൂ വന്ന് ജീവ ഓരിയറ്റഡിൽ ഒബീഡിയൻസ് പണിവ് അതെല്ലാം ഇരിക്കണം എന്നോട് ശരീരം എനിക്ക് ആയിരിക്കണം എന്നോടെ മനസ്സ് എനിക്ക് ആയിരിക്കണം ഒപീഡിയൻറ്റായിരിക്കണം ഇന്ദ്രിയങ്ങൾ എനിക്ക് ആയിരിക്കണം അപ്പൊടി அப்புறம் மூணாவது வேல்யூ இங்கே என்னன்னா அப்படி இருந்துட்டு இந் இதெல்லாமே சேர்ந்து ரொம்ப ஒற்றுமையோட வேலை பண்ணுறதா ஒற்றுமையோட ஹார்மோனியஸாக இதெல்லாம் வேலை பண்ணணும் ஒன்றுக்கு ஒன்றுக்கு தகராறு வரக்கூடாது இடிச்சுக்க கூடாது சரியா அதனால தான் மனசாவாஷா கர்மனான்னு சொல்கிற மாதிரி ஒடுங்காக இருக்கணும் ஹார்மோன் இல்லைன்னு வச்சுக்கோங்கோ ஹார்மோனியும் இதுக்கு வந்து சுவாமி சின்னமேனந்த சொல்லுவார் ஆர்கெஸ்ட்ரைசேஷன் அப்படி ஹார்மோனியஸாக இருக்கணும் என்ன உதாரணத்துக்கு உடம்பு வந்து கிளாஸுக்கு வந்து உட்காந்தால் ஒரு மணி நேரம் அப்படி உட்காந்து கேட்கக்கூடிய அதுக்கு ஒரு சக்தி இருக்கணும் இல்லையா ஆ அங்கே வலி இங்கே வலி எங்கே வலி இருந்தால் கூட கிளாஸ் அவுட்டு சிரவணம் போயிடும் இல்லையா அப்போது உடம்பு நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உடல் பயிற்சி சூரிய நமஸ்காரம் யோகா பண்ணிக்கணும் அப்புறம் கிளாஸுக்கு வந்துட்டும் உட்காந்துருக்கும் கேட்டுட்டு இருக்கிறோம் ஆனால் மனசு வந்து டக்குன்னு வீட்டுக்கு போகிறது வீட்டுக்கோ எங்கோ போகும் அமெரிக்கா போகும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும் பொண்ணு வீட்டுக்கு போகும் எங்காவது போகலாம் மனசு எப்படி டீச்சர்கிட்ட சொல்லாமல் பர்மிஷன் இல்லாமல் ஃப்ரெஞ்சு லீவ் போட்டு போயிடும் நிறைய இல்லையா ஏன் எல்லாம் ஆகிறது ஹார்மோனியா இருக்க வேண்டாமா எங்கே கண்ணு பார்க்கறதோ காது அங்கே ஃபோக்கஸ் பண்ண வேண்டாமா அந்த மாதிரி கோஆர்டினேஷனோடு இருந்துட்டு இதெல்லாம் சேர்ந்து வேலை பண்ணணும் அப்புறம் புத்தி கூட மனசு புத்திக்கு ஃபைட்டிங் நடக்கக்கூடாது அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து ஒத்துழைப்பாக போடும் அப்போது ஹார்மோனியானே மூணாவது வேல்யூ ஸோ மூணு சொல்லியிருக்கோம் ஜீவா ஓரியன்டாக பர்சனலாக என்னை பற்றி வரும்போது இந்த மூணு ஹெல்த்து ஓகே ஹெல்த் ஆஃப் ஆல் த லேயர்ஸ் அது ஒன்று அதெல்லாம் எனக்கு ஒபீடியண்ட்டாக இருக்கணும் ஒன்று ஒன்று ஹார்மோனியஸாக வேலை பண்ணணும் ரெண்டாவது என்ன வேல்யூஸ்லோ ஜகத்துக்கு மையமாக வச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய வேல்யூஸு த வேர்ல்டு ஓரியண்டட் வேல்யூஸ் என்ன இது இங்கே ஜெகத்தினு பற்றி பார்க்கும்போது என்ன சிந்திக்கணும் ஒரு வேல்யூன்னு எனக்கு நான் தெரிஞ்சுக்கணும் இந்த முழு உலகம் எல்லாம் கூட ஜகத்து மொத்தம் வந்து கடவுளுக்கு சேர்ந்தது எனக்கு சேர்ந்தது கிடையாது கடவுள் சமஷ்டி பரமேஸ்வரனு ஈஸ்வரனுக்கு சம்பந்தப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஒத்துக்கிறது முதல் ஒரு வேல்யூ ஜகத்து விஷயத்தில் ரெண்டாவது வந்து அப்போது இந்த ஜகத்தில் என்னோட சரீரம் நானும் கூட ஒரு பாகமாக இருக்கேங்க ஒருக்காகவும் நான் வந்து இந்த ஜகத்தில் வந்து ஏதாவது ஒரு ஏரியா மட்டும் ஒரு ஏரியா மட்டும் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பார்ட் ஆஃப் ஏரியான்னு சூஸ் பண்ணிவிட்டு என்னுடைய அகங்காரத்தினும் மமக்காரத்தினும் வளர்த்துக்கிறதுக்கு ஒரு இடம் சூஸ் பண்ணிக்கூடாது இடம் என்ன என்ன அர்த்தம் பொருளாகட்டும் ஆ ஆள் ஆள்களாகட்டும் எதுலேயும் நான் வந்து ஒரு லிமிட்டெட் ஏரியான்னு சூஸ் பண்ணிக்கக்கூடாது லிமிட்டெட் ஏரியான்னு சூஸ் பண்ணிக்கிட்டு அங்கே அகங்காரம் மமகாரம் வளரும் அப்போ என்ன பண்ணணும் அப்படி சூஸ் பண்ணிக்காம ஒரு குறிப்பிட்ட இடம் இவங்களை மேலே இது மேலே இந்த இடம் மட்டும் இங்கே மட்டும் அப்படி பட்ட எந்த ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படி வச்சுக்காம ஏன்னா சமஷ்டி மொத்தம் ஈஸ்வரன் ஸ்வரூபம் தானே அப்போது நான் என்ன பண்ணணும் என்ன சூஸ் பண்ணிக்கணும் கண்ட்ரிபியூட் பண்ணுறதா சூஸ் பண்ணிக்கணும் கண்ட்ரிபியூஷன் தான் கண்ட்ரிபியூஷன் என்ன அப்போது மாதிரி நான் எதுவுமே பண்ண வேண்டாமா அகங்காரம் காரணம் அகங்காரம் அமக்காரம் வேண்டாம் ஆனால் நீ கண்ட்ரிபியூட் பண்ணலாம் நீ பண்ணுற செயலைகள் எல்லாமே கூட கர்ம யோகமாக பண்ணால் கண்ட்ரிபியூஷன் ஆகும் அதனால தான் உனக்கு பக்கத்தில் இருக்கிற சுற்றி இருக்கிற பாரியா பர்த்தா குழந்தைகளும் சம்பந்திகள் உறவுகள் எல்லாமே கூட இவங்களை எல்லாருக்கும் நான் கண்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது இருக்கேன் என்னுடைய பிரவர்த்தனால் என்னுடைய ப்ரெசன்ஸுனால் நான் கண்ட்ரிபியூட் பண்ணணும் ஐ ஹாவ் டு நானும் சிலது ஈஸ்வரனுடைய இந்த சிருஷ்டிக்கு நான் சகரிக்கிற மாதிரி கண்ட்ரிபியூட் பண்ணணும் தவிர நான் சூஸியாக இருக்கக்கூடாது என்ன இதில் பிரயோஜனம் ஏரியா ஒரு சின்ன ஏரியா மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட என்னோடய குடும்பம் இவங்க என்னோட குழந்தை மகன் இப்படியெல்லாம் ஏரியாஸ் சூஸ் பண்ணிக்கிட்டால் பொசஷன் ஆயிடுச்சுன்னு இந்த பொசிஷன் அனைது வந்து அந்த அகங்கார மமக்காரத்தினே வளர்த்துறது அப்புறம் என்ன எங்கே கொண்டு போகும் துக்கத்துக்கு அசாந்திக்கு காரணமாகும் துக்கத்துக்கு அசாந்திக்கு காரணமாகும் ஆனால் அதே இந்த ஏரியா ஆஃப் கண்ட்ரிபியூஷன் எப்போது ஈஸ்வரார்ப்பண பாவத்தோட புத்தியோடு என்னுடைய கர்மங்களை செய்கிறேன்னா அதனால் குடும்பமும் சுற்றி இருக்கிற வஸ்துகளோ மனிதர்கள் வந்து ஓடி எங்கேயுமே போக வேண்டியதில்லை இருக்கிற இடத்துலன்னு இந்த சூழ்நிலையில இப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் நான் எப்படி பார்க்கணும் முதல்ல எப்படி பார்த்து இது கூட நான் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும் எந்த அளவுக்கு இதெல்லாம் என்னோட நினச்சிக்கொண்டு இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது இதெல்லாம் பகவானுக்கு சேர்ந்ததை அப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும் அதனால் பொசன் சூஸ் பண்ணிக்கிட்டால் துக்கம் கண்ட்ரிபியூஷன் சூஸ் பண்ணிக்கிட்டால் சுகம் చిత్తశుద్ధి ఏర్పడం ఇది స్పిరిచువల్ గ్రోత్కి ఆధ్యాత్మిక వలర్చికి ఉపయోగపడం సదాతా ఇంత విషయమంత భగవన్ వంద ఎంపదావది గృహాదిషు అది అర్థం ఇప్పుడు నమ్మిన அப்புறம் மூணாவது இந்த வேல்யூ சொல்லும்போது காட் ஓரியண்டடு ஈஸ்வரன் மையமாக வச்சுக்கிட்டு நமக்கு எப்படிப்பட்ட பாவனை வேல்யூ என்னன்னா பாவனை தான் அதுக்கப்புறம் அது இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்போது எப்படிப்பட்ட வேல்யூஸ் இருக்கணும் ஈஸ்வர மையமாக வச்சுக்கிட்டேன்னா இங்கே கூட மூணு விஷயம் பார்ப்போம் ஒன்று வந்து இந்த முன்னாடியே சொல்லிட்டோம் இதை உலகம் கடவுளுக்கு சேர்ந்தது அப்போது நானும் இந்த லோக்கத்தில் இருந்து எனக்கு இந்த லோகம் என்னை சுற்றி இருக்கிற இந்த சூழ்நிலை பரிசு எல்லாமே கூட எனக்கு ஒரு சாதனமாக இருந்து நான் சாதிக்க வேண்டியது பகவானன்னு இருக்கணும் அப்படின்னா பகவான் சாத்தியமாக இருக்கணும் லோகம் சாதனமாக இருக்கணும் நான் அப்படின்னா லோகத்தில் விவகாரம் பண்ணணும் ஓகே பகவானுக்கு நம்ம சரணாகதி பண்ணணும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் பொதுவாக தெரியாமல் உள்ட்டாக பண்ணுறோம் லோகத்துக்கு ஷரணாகிடுறோம் பகவான் வந்து கூட விவகாரம் பண்ணுறோம் எனக்கு அது கொடுப்பா இது குடப்பா நான் மொட்டடிச்சிக்கிறேன் ஒன்று நான் விரம் இருப்பேன் நான் உன்னை வந்து பிரதட்சிணம் பண்ணுவேன் பல வகையான இது எல்லாத்தையும் நான் துலாபாரம் பண்ணுறேன் எத்தனையோ விதமான விஷயங்களை சொல்லி பகவான்கிட்ட பகவான் கூட பேரம் பேசுகிறோம் இது லோகத்தில் இருக்கிற சாதாரண பக்தி அப்படி இல்லாமல் அப்போ என்ன வச்சுக்கணும் காட் இஸ் த கோல் அண்ட் வேர்ல்ட் இஸ் த மீன்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த வேல்யூ நமக்கு தெரியணும் இது இருந்துச்சுன்னா அப்புறம் மூணாவது வேல்யூ நம்ம புத்தியில் மனசில் என்ன வேலை பண்ணும் கேவலம் பாவத்தோடு தான் நம்முடைய வேலை எல்லாமே வீட்டுக்கு செஞ்சாலும் சரி குடும்பத்துக்கு செஞ்சான் சரி ஆஃபீஸு செஞ்சாலும் சரி சேவாபாவம் ஐஎம் சர்விங் த லார்டு ஆமாம் குழந்தைனி வளர்த்துறது கூட சர்விங் த லார்டு தான் குழந்தைக்கு ஸ்கூலில் வேட்டி காலேஜில் அனுப்பிச்சி எல்லாம் சர்விங் த லார்டு தான் அப்புறம் பாரிய பர்தன் பார்த்துக்கிறான் பர்த்த பாரியன் பார்த்துக்கிறான்னு அந்த பார்த்துக்கிறது சேவா பாவம் தான் ஸோ சர்விங்ஸ் பாவத்தோடு இருந்து என்ன நான் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கே சித்த சுத்தி பண்ணிக்கிட்டுருக்கேன் ஸோ சர்விங் பியூரிஃபையிங் அப்புறம் ஞானத்துக்கு அர்ஹத்தை பெற்றுவேன் ஸோ காட் ஓரியன்ட் வேல்யூ இப்படி இருக்கணும் சரியா அதுதான் பகவான் வந்து அங்கே பக்கத்து ஸ்லோகம் பார்த்தோம்ன்னா பத்தாவது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு மை சானன்ய யோகேன பக்திரவ்யபிசாரிணி பார்த்தீங்களா அங்கே அதுதான் ஸோ ப அந்த ஸ்லோகங்கள் எது ஏழுலிருந்து பதினொன்றாவது ஸ்லோகத்துக்கு வரைக்கும் சொன்னால் இந்த விஷயம் மொத்தத்தில் நம்ம நாலு ஹெட்டிங்ஸாக பிரிச்சிட்டோம் ஜீவா ஓரியன்ட் ஜகத் ஓரியண்டட் காட் ஓரியன்ட் நாலாவது சொல்லலையே நாலாவது முக்கியம் இதெல்லாம் எனக்கு சரியாக புரிஞ்சிச்சு நான் ஃபாலோ பண்ணி செய்யணும்னு இந்த வேல்யூஸ் வந்து இது யார் சொல்லி தருவோம் நமக்கு

இது எங்கே சொல்லியிருக்காரு ஏழாவது ஸ்லோகத்திலே சொல்லியிருக்காரு உபாசனம் நம்ம அதுதான் அங்கே கலந்து இருக்கிறதுனால நம்ம நாளாக பிரிச்சுட்டோம் இப்போ அங்கே சௌச்சம்னு சொல்லப்பட்டது அது எங்கே வரும் சரீரம் நம்ம சரீரத்தினு சுத்தமாக வச்சுக்கிறது அந்த குரூப்பில் வரும் ஸோ நீங்களே அந்த ஸ்லோகங்களை பார்த்து இந்த நாலு குரூப்புக்கு இல்லை என்னென்ன பாயிண்ட் ஹோம் ஒர்க் பண்ணுங்க உங்களுக்கு ம் பிடிச்ச ஸோ நாலு வீதம் ஆச்சாரிய ஓரியண்டட் அப்படின்னா அர்த்தம் என்ன அது வந்து ஆச்சாரிய உபாசனை என்ன ஆச்சாரியனை பற்றி மட்டும் மெடிடேட் பண்ணுறதா இல்லை ஆச்சாரியனு போய் ஏதாவது குருவுக்கு சேவை பண்ணுறதா அவருக்கு பூஜை பண்ணுறதா அது இல்லை ஆச்சாரிய உபவாசம் ஆச்சாரியனுக்கிட்ட போய் அவருடைய பாதங்கள உட்கார்ந்துட்டு அவர் சொல்லுற உபதேசத்தினே காதால கேட்கணும் அதுதான் ஆச்சாரியன் உபாசிக்கிறது அனேது அசலான அர்த்தம் என்ன சிரவணம் அவர் சாஸ்திரம் சொல்லணும் நான் ஸ்ரவணம் பண்ணணும் அது மட்டும் இல்லை அவர் போதித்த அந்த சிரவணத்தின் மொத்தத்தினே நல்லா ரிசீவ் பண்ணிக்கணும் ரிட்டெயின் பண்ணிக்கணும் அப்புறம் அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னா ரிசீவிங் இன்டர்னலைஸிங் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் இது பண்ணணும் இது பண்ணாதான் ஆச்சாரியனுக்கு சேவிற செய்கிற நிஜமான சேவை இந்த சேவை நேதி வேறே உபாசனேது வேறுங்க அப்படி தான் சொன்ன உப வாசம் லிவ் நியர் த ஆச்சாரியா லிவ் நியர் த ஆச்சாரியன்னா சும்மா சரி சார் அவர் இருக்கிற இடத்துல நான் இருக்கிறேன் அவரோட ரூமில் இருக்கார் நான் ஒரு ரூமில் இருக்க அப்படியே அது இல்லை பை லிவிங் நியர் டு தி ஆச்சாரியா குருக்கிட்ட வாசனம் நிவசிக்கிறதுன்னு அர்த்தம் குரு சந்நிதியில் இருக்கும்போது குரு பேசுவார் உபதேசம் பண்ணுவார் அவர் சும்மா மௌனமாக இருக்கிற குரு வேறே அது நமக்கு பிரயோஜனப்படுமா தெரியல அப்போது நீ வந்து அந்த குரு மௌனத்தில் வந்து கூட நீ படிச்சுக்கலாம் தக்ஷணாமூர்த்தி மாதிரி உனக்கு அவ்வளோ கெப்பாசிட்டி இருந்தால் ஆனால் குரு பொதுவாக உபதேசம் பண்ணணும் அவர் சும்மா எல்லோரும் உட்கார வச்சுட்டு அவங்க சேவை மட்டும் வாங்குறதில்ல இந்த சேவானே இது வந்து எக்ஸ்ட்ரா உனக்காக நீ உன்னுடைய சித்த சுத்திக்காக உன்னோட அகங்காரம் குறைக்கிறதுக்காக உன்னுடைய இகோ ஃப்ளாட்டன் பண்ணுறதுக்காக நாட் ஃபேட்டன் ஃப்ளாட் பண்ணுறதுக்காக நீ ஆச்சாரிய குருவுக்கு சேவை பண்ணும் எந்த வகையிலையோ அந்த அவருக்கு என்ன தேவையோ அது பண்ணலாம் அது ரொம்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளை நம்ம சுத்திப்படுத்துக்கிட்டு நம்ம மனசுன்னு நல்ல அகங்கார ரஹிதமாக பண்ணிக்கிறதுக்கு தான் அந்த சேவான அது தவிர இங்கே ஆச்சோரிய ஆச்சாரியோபாசனம் உபாசனைன்னா ஸ்ரவணம் ஆத்மவித்தனு போதிக்கிற குரு கேட்ட போகணும் அப்போது அடுத்தது இதுக்கு கனெக்டடாக என்ன வரும் சாஸ்திரம் போதிக்கிற குரு வேணும் நமக்கு சாஸ்திரத்தினே உபதேசிக்கிற குரு வேணும் அப்போது நீங்கள் குருன்னு உபாசனை பண்ணுறேன்னு அர்த்தம் சாஸ்திரத்தின்னு உபாசனை பண்ணுறேன்னு அர்த்தம் என்ன சாஸ்திரம் சப்த பிரமாணம் தான் நமக்கு இந்த பரோட்ச ஜானம் கொடுக்கும் அது அல்டிமேட்லி நம்மளை வந்து ஞானத்தை கொண்டு போகும் சரியா அதனால் இப்போது சாஸ்திரம் போதிக்கிற குரு வேணும் அந்த சாஸ்திரம் போதிக்கிற குருக்கிட்ட போனதுக்கப்புறம் நீ எப்படிப்பட்ட சாதனை பண்ணணும் எப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஜானம் அடையிறதுக்கு பூர்ண ஜானிஷ்டனாகிறதுக்கு என்ன சாதனம் பண்ணணும் அப்படி பண்ணால் என்ன பலம் வரும் அனே விஷயத்தின் வந்து பகவான் வந்து இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் அந்த கடைசி டாப்பிக்கு வந்து இப்போ என்ன முடிச்சிட்டோம்னமோ வேல்யூஸும் நாலாக பிரித்து பேசி முடிச்சிட்டோம் இங்கே பகவான் வந்து இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி நாலுக்குள்ளே இந்த ஜான சாதனானி அப்படின்னு சொல்லும்போது முதல் கர்மயோகம் ரொம்ப முக்கியம் சில பேர் கர்மயோகம் கர்மயோகம் பண்ணி சுத்தியோட குரு கேட்ட வரணும் இல்லை எனக்கு அப்படி சுத்தி எவ்வளவு இருக்கு என்ன கர்மயோகம் பண்ணிட்டானா இல்லை எனக்கு ஒன்றும் தெரியலைன்னா பரவாயில்ல உனக்கு குரு கிட்ட போய் உபா குரு உபாசனை பண்ணுறது அனேது சாஸ்திரம் கேட்குறது அது இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இல்லை உனக்கு சுத்தி இருக்கேன்னு அர்த்தம் மேபி சித்த சுத்தி இன்னும் கூட வளர வேண்டியதுன்னா வளரும் உனக்கு இந்த குரு கேட்ட வர்றது ஸ்ரவணம் பண்ணுறதே குருவுக்கு சேவை பண்ணுறதே உனக்கு கர்ம யோகம் இந்த கர்மயோகம் பண் சு சித்தத்தின் சுத்தி பண்ணுற அளவுக்கு வேகமாக வேறு எந்த டிட்டர்ஜென்ட்டும் பண்ணாரு புரியுதா அப்போது கர்மயோகம் சித்த சுத்திக்காக அப்புறம் உபாசன யோகம் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தினு நல்லா உபாசனை பண்ணுறது பிரார்த்திக்கிறது நாம ஜபம் சொல்கிறது எல்லாம் செஞ்சு சித்தத்தின் ஏகாகிரதை பண்ணிக்க படகணும் சித்த ஏகாகிரத்தோடு சித்த சுத்தியோடு குரு கிட்டே வந்தாச்சுன்னா வேலை சீக்கிரமாக முடியும் உனக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ஜான நிஷ்டை ஏற்படும் அப்போது முதல் சரி ஜான நிஷ்டா எல்லோருக்கும் சட்டுன்னு ஏற்படுறது இல்லை சித்த சுத்தி ஏகாகிரத்தை எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல இப்போ இது மெஷர் பண்ணுறதுக்கு ஏதாவது அப்படி ஒரு இந்த ஆக்சிமீட்டர் மாதிரி டெம்பரேச்சர் பார்க்குற மாதிரி அப்படி ஏதாவது இருக்குன்னு அப்படி ஒன்றும் இல்லை எனியோ ஒன்று அந்த குவாலிட்டிஸ் கொஞ்சம் இருக்கிறதுனால தான் ஒரு அந்த எந்த ஒரு பர்சன்ட் அளவுக்கு நீ இது சிரவணம் பண்ணுறதுக்கு பகவத்கீதை இப்படி சொன்ன கேட்குறதுக்கு விரும்பி இஷ்டப்பட்டு ருசித்து ரசித்து கேட்பேன் அப்போ வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் மூணாவது ஸ்டெப்பு பரோட்ச ஜானம் பரோக்ஷானம்னு அசல் முதல்ல ஜீவன்னை யார் ஈஸ்வரன் யார் தத்துவம் என்ன ஆத்மான்னு என்ன இந்த சிருஷ்டி என்ன என்ன இதெல்லாம் விஷயங்களை அந்த பரோட்ச ஜானம் முதல்ல தெரிஞ்சுக்கிறோம் இன்ஃபர்மேஷன் இதுக்காக தெரிஞ்சுக்கிட்டு சிரவணம் பண்ண படகணம் முதல்ல நீ சிரவணமே பண்ணலன்னு உனக்கு விஷயம் எப்படி தெரிய போகிறது ஸோ சிரவணம் செய்கிறோம் பரோஷ ஜானம் அடுத்தது வந்து அதுக்கப்புறம் எத்தனை நாளில் ஆகும் எத்தனை ஒரு ஜென்மம் ரெண்டு ஜென்மா இல்லைன்னு இந்த ஜென்மத்தில் மூலயமா தெரியாது அதுக்கு அநேக பிரதிபந்தங்கள் இருக்கலாம் பஞ்சதசையில் பேசின மாதிரி அபரோக்ஷானத்துக்காக நடுவில் என்ன பண்ணும் குரு கிட்ட வந்தாச்சு சிரவணம் பண்ணுறோம் அதே ஏதோ சும்மா அப்பப்போ கொஞ்சம் சிரவணம் பண்ணி ஏதோ விட்டுடுறது அப்படி இல்லை அந்த சிந்தனிலையே இருந்து மனநமும் செஞ்சிகிட்ருக்கணும் மனநம் அனேது ஹோம்ஒர்க்கு அங்கே நிதித்தியாசனம் கூட ஹோம் ஒர்க்கு தான் ஆனால் மூணாவது இந்த நாலாவது படிக்கு வரும்போது அபரோக்ஷானத்துக்காக நிதித்தியாசனம் பண்ணணும் அபரோக்ஷானம் இதுதான் நாலு வகையாக இங்கே பிரித்து ஜான சாதனான்னு சொல்லிட்டோம் அதுதான் பகவான் வந்து இங்கே சொல்லும்போது ஜான சாதனங்கள் சொன்னார் அத்தியாத்ம ஜான நித்தியத்துவம் அது கூட சொல்லியாச்சு அப்புறம் ஞான ஆத்மனி பசதி இதெல்லாம் ஸோ அந்த ரெண்டு ஸ்லோகங்களுக்குள்ளே கர்ம யோகம் பற்றி உபாசன யோகம் பற்றி தத்துவ விச்சாரம்னா சாங்கியோகம் என்ன சொன்னோம் சிரமணமான நிதி தியாசனம் பண்ணுறது பற்றி இப்படி எல்லாம் அப்புறம் நிதி தியாசனம் அநீதி தியானம் செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி படிப்படியாக சாதனைகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஸ்ருதி பராயணாக நம்ம அதுதான் ஆச்சாரியர்கிட்ட போகாமே சாஸ்திரத்தின நம்மளாக படிச்சுக்கூடாது இப்போ யூடியூபில் அப்படியெல்லாம் கிடைக்கிறது கேட்குறோம் ஆனால் ஆச்சாரியரு குரு எனக்கு முன்னாடி இருக்கார் நான் உபதேசம் எனக்கு இருக்கிறாரு அப்படியே நீ ஸ்ரத்தையோடு அப்படி இருந்து தூரத்தில் இருந்து யூடியூபில் கேட்டால் கூட ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்குறது குரு கூட ரேப்பு வச்சுக்கிறது இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கோம் யூடியூபில் இல்லை இங்கே நெருங்கி பக்கத்தில் இருந்து கேட்குறவங்க கூட ஏதாவது இருக்க அந்த தொடர்பு இருக்கலாம் மனசில் இருந்தாலும் ஓகே ஆனால் ரெகுலராக சிஸ்டமேட்டிக்காக அந்த சப்ஜெக்ட் அப்படி வரிசையாக கேட்கணும் அப்படி கேட்டுகிட்டு இருந்துச்சுன்னா அப்போது அதோடைய பலம் என்னது இப்போது கடைசியில் பகவான் வந்து சொல்கிறார் பலம் என்ன ஆகுமன்னா இந்த பலம் வந்து ఇరువతి ఏడావది శ్లోకతుల నుండి ఇరవతారుల నుండి ఆరంభించారు ఇరవతారు వంది ఇది దా అప్ప మొత్తం విషయం తెరిచుక వేండిది ఇందు మొత్తం కూడా ఏదేదెల్లా క్షేత్రమా ఇకండినదో ఇందుకు మొత్తం కానపడర స్థావర జంగమంది జగత్తు ప్రపంచం మొత్తం కూడా జీవరాశిలు ఇది క్షేత్ర க்த்திரஜினே ரெண்டும் கூடி சேர்ந்து இருக்கிறது தெரிஞ்சுக்கணும் ஏ அன்னார் அப்புறம் தான் பலம் என்ன தெரியுமோ முதல் வந்து அது கூட நம்ம சுருக்கிட்டு பாயிண்ட்டை தான் சொல்லுவேன் பேத பாவனை போயிடும் பேத பாவனை பேதபாவனை அப்படின்னா பலதா நிறையா அநேகமாக பார்த்துட்டு இருந்தால் கூட ஈவென் த விஆர் சீங் த மல்டிப்ளிசிட்டி டைவர்சிட்டி ஆனால் எல்லாத்திக்கு அடிப்படையாக இருக்கிற ஆத்மதான்னு தரிசிக்கணும் ஆத்மாவே இந்த ரூபத்தில் காணப்படுறது ஆத்மாவே இப்படி காணப்படுறது எல்லாமே ஆத்மாதான் பல வேஷம் போட்டுட்டு இப்படி காணப்படுறதுன்னு சர்வத்திர சமதர்ஷனம் சர்வத்திர சமதர்ஷனுக்கு பேர் ஆத்ம தர்ஷனம் உள்ளே இருக்கிற எசன்ஸு தத்துவம் பொருள் என்ன அணி ஆழமாக இதே கண்ணுதா இதே புத்தி மனசை வச்சு அப்படி சிந்திக்க படகிட்ட பேதபாவங்கள் எல்லாம் போயிடும் அல்பமான ஸ்மால் பெட்டி நேரோ மைண்டட்னஸ் எல்லாம் போகும் வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோ நாளில் படகலை அக்ஞானத்தினால் அப்படி இருக்கிறோம் இப்போது மாற்றிட்டோம் மாற்றிக்கிட்டோம் இந்த ரெண்டாவது படியில் என்ன பண்ணணும் இப்படி பண்ணால் என்னாகும் தெரியுமா அவன் அவன் ஆயிடுவான் ஐ ஹாவ் டு மேக் மை செல்ஃப் சொல்லுவார் விவேகானந்தர் த மேன் கேன் மேக் ஹீஸ் லைஃப் ஆர் மார் ஹீஸ் லைஃப் அது இங்கே பகவான் வந்து அவன் அதனால் அவன் அவனை வினாசனம் பண்ணிக்க மாட்டான் ஆத்மஹத்திய பண்ணிக்க மாட்டான் விஷயம் பேசியிருக்கோம் ஞாபகம் இருக்கோ அப்போது அர்த்தம் என்னங்க தன்னை தானு மறந்து தன் ஸ்வரூபத்தின் மறந்து உளுந்தி போக மாட்டான் ஹி நெவர் டிக்ரேட் ஹிம்செல்ஃப் பை ஹிம்செல்ஃப் அண்ணன் அதனாலதை தன்னை தான் உத்தரிச்சு உ உத்தரிச்சுக்கிட்ட உத்தரி உத்தரிச்சிக்கினவன் ஆயிடுவான் அதுதான் பகவான் நஹி நஸ்தியாத்மனாத்மானம் நஹி நஸ்தி அப்படின்னு கூட சொல்லும் போது இந்த ய பசதி ச பசியதி சமம் பஷ்யதி இந்த பசதி வார்த்தை மூணு நாலு வாட்டை அங்க உபயோகப்படுத்திட்டார் பகவான் சோ அப்படி அடுத்தது என்னாகும் அப்போது ஆத்மானான்னு தெரிஞ்சுக்கிட்டா ஆத்மா நான் மட்டும் இல்லை எல்லா இடத்துலும் சர்வத்திர காணப்படுறதில்ல ஆத்மா தான் ஒரே ஆத்மா தான் நானே தான் சர்வகதமாக சர்வ வியாபகமாக இருக்கேன்னு இந்த மைண்டோடைய லிமிட்டேஷன்ஸில் நின்று தேச கால வஸ்து பரிட்சே பரி பரிதியில் நின்று விடுப்பிக்கப்பட்டான் பரிட்சேதம் இல்லாமல் இருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு மனோபாவனம் அப்படி அது அந்த அது புரிஞ்சு செவ் அங்கே கிளிக் ஆகிடுது மைண்டில் இனிமேல் அந்த மைண்டு அந்த புத்தி பொறுக்காகவும் அக்ஞானமான அவிவேகமான விதமாக சிந்திக்காது இனிமே அட் த எசட் அப்போது ஆனால் சரீரம் இருக்கு சரீரத்துக்காக சில வேலைகள் பண்ணணும் சில பேர் கூட விவகாரம் பண்ணணும் கொஞ்சம் கூட விவகாரம் இல்லாமல் எது கவனிக்க மாதிரி இந்த சரீரம் நிற்காது ஓடாது அப்போது அதுக்கு செய்யும்போதும் ஆத்மனான நான் வந்து கர்த்தா இல்லை அப்படின்னா எந்த கர்மம் நடந்துட்டு இருந்தால் கூட இதெல்லாம் பிரகிருதிக்கு சேர்ந்த கேத்திரத்தில் நடக்கிறது அதனால தான் அதில் விகாரங்கள் இருக்கும் அநேக பிரகாரங்கள் இருக்கும் எல்லாம் இருக்கும் அது பண்ணுறது தவிர இதுக்கு சாட்சியாக இருக்கிற நான் வந்து எதுவுமே பண்ணல அகர்த்தா அதுதான் சொன்னார் பகவான் ந கரோதி ஹே கௌந்தியா ஷரீரஸ்தரீரஸ்தோபி ஷரீரத்தோடு இருந்துட்டு ஷரீரத்தில் தான் ஒரு ஜானியும் பேசுகிறான் இல்லைன்னா ஜானி லோக்கத்தில் நடமாடுறான் அவருக்கு சரீரம் இருக்குது மாதிரி தெரிகிறதே நமக்கு தெரியறது நம்ம நினைக்கிறோம் ஆனால் கிராணி திருஷ்டில் அவனுக்கு ஒரு சரீரம் அணியது வந்து சும்மா நம்ம சரீரத்துக்கு போட்டின ஒரு சட்டை மாதிரி தான் ஒரு சட்டைக்கு ஒரு துணிக்கு என்ன மதிப்பு எவ்வளோ காலம் என்ன இருக்காது அதுக்கு ஏதாவது உயிர் இருக்க அந்த சட்டை சொல்லுமா என்னை போட்டுக்கிட்டே இன்றைக்கி நீ அழகாக இருக்க இல்லை நான் கிடிஞ்சு போயிட்டா என்னை தூக்கி போடாதன்னு சொல்லி ஏதாவது சொல்லுமா ஜடம் அதை அதனால் சரீரம் எதுவுமே சொல்லலை இந்த சரீரம் நான் நினைக்கிற அபிமானி தான் சொல்லிக்கிறான் அந்த அபிமானி ஜீவபாவம் தான் அக்னான கிரந்தி உதய கிரந்தி அது உடஞ்சி போச்சு போச்சுப்போம் அது உடஞ்சி போச்சுனால இப்போது இவனுக்கு வந்து கர்த்துவ பாவமே இல்லை இது மறுபடியும் மறுபடியும் எல்லாம் வேலை பண்ணும்போது நைவ கிஞ்சித் கரோ மீதி அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தினே சொல்லிக்கிட்டே இருக்கணும் என்ன அடிக்கடிக்கு இல்லைன்னு கத்திரத்துவ பாவம் படிய படக்கத்தினால் மேலே தலை தூக்கிட்டே இருக்குமா அது சொல்லணும் அது மட்டும் இல்லை எப்போ நான் கர்த்தா இல்லையோ அப்போ நான் போக்தா கூட இல்லை அந்தக்கு தான் ந லிபியதே கே ந லிபியதே ரெண்டு வார்த்தை உபயோகப்படுத்திட்டார் இரு முப்பத்தி ஒன்றாவது ஸ்லோகத்தில் அஞ்சதுனால் அநாதித்வாத் அகுண நிர்குணத்வாத் பரமாத்மான அவ்யமான நான் அந்த முதல்ல லைனெல்லாம் எனக்கு சொல்லிக்கணும் அப்படி இருக்கிற நானும் சரீரத்தோட கூடி இருந்தாலும் பல சரீரங்களும் என சுற்றி சுற்றிட்டு இருந்தால் கூட என தலை சுத்தக்கூடாது புத்தி சுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போது நான் போக்தான் கூட இல்லை அதுதான் லிபியதே இந்த மாதிரி அகர்த்தா வா இருந்துட்டுருக்கிற இந்த ஆத்மஜானி எப்படி இருப்பான் அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கணும் இல்லையோ இந்த அகர்த்தாவா அபோக்தாவாக இருக்கிறது என்ன கடைசியில் உதாரணம் கொடுத்துட்டு திருஷ்டாந்தம் கிருஷ்ண பகவான் வந்து அத்தியாயத்தை முடிக்கிறார் கம்ப்ளீட் பண்ணுறார் ఇ పమతారు ఆదాయం ఆగయంబోల్ సర్వతీకి ఆధారమర్ ఎల్ అవకాశం కొడుతుట్టు అలవే లిమిట్లెస్ బోల్ ఇంధి ఎల్ాత్తుకి వసతి కొడుతుట్టి

అప్పుడు సర్వగతమా వ్యాపించిన క్రింద ఆగాయం ఉంది ఒన్నుమే అది ఒట్టుకరిదిల్లే నా లిప్యతే నా లిప్యతే అకర్తవా ఇరుకే సూక్ష్మమా ఇరుకే అత్యంత సర్వ వ్యాపకత్వం ఇస్ కాల్ సూక్ష్మత్వం ఆక్చువల్లీ మోర్ పర్వేసివ్ ఇన్ వేదాంత అర్థం వంది ఎది అది సూక్ష్మం మోర్ సటిల్ మోర్ ఇట్ ఈస్ ఎక్స్పెన్సివ్ మోర్ గ్రాస్ మోర్ స్మాల్ ఇట్ ఈస్దా అప్రం అప్పుం ఆన ప్రకాశం మాదిరి సూర్యన్ మాదిరి ప్రకాశం పోల్ ఆగయం వది ప్రకాశిక ప్రకాశికల్ల ఎలా అవకాశం కొడుకరదే అయ ఇన ఆత్మ కూడా ఇనటా సూర్యనూ వెళమల్ల ఆగయత్తు ఇరుక ఏదోది నమ కన్నుకు తెలియమా அந்த சூரியனோட வெளிச்சம் இல்லைன்னா அதே மாதிரி சூரியன் ஒரு சூரியன் எப்படி சர்வ லோகத்தினி பிரகாசிக்க செய்கிறாரோ ஆத்மான நான் வந்து பிரகாஷஸ்வரூபமான ஸ்வயம் பிரகாஷஸ்வரூபமான ஆத்மனான நான் வந்து சர்வத்தினி பிரகாசிக்க செய்கிறேன் சைமல்டெனஸ்லி நானே இது ஆகாயம் போல் பிரகாஷம் போல்ன்னு அர்த்தம் இப்போது கன்க்ளூட் என்ன சொல்லணும் ஆகாயம் போல் சர்வத் நாந்த ஆதார சகலம் ஜாதம் பிரகாஷம் சூரியன் பிரகாஷம் போல் நானேத சூரியனு கூட பிரகாஷிக்கு சேருது ஆத்மா நானும் அதனால இந்த ரெண்டு உதாரணம் வச்சுக்கிட்டே அப்படியே தியானம் சமாதிஸ்திதி வரும் சிந்திச்சுட்டே இருந்தேன் சமாதிஸ்தி என்ன என்ன எல் எல்லாம் பேதம் போயிடுச்சு சமயக் பி சமாதி அதனால் இந்த உதாரணங்கள் ஜாகிரத்தையாக உபயோகப்படுத்துக்கணும் ஜாகிரத்தையாக புரிஞ்சுக்கணும் இல்லை அது உதாரணத்தை ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது அதனால் இப்படி சொல்லி பகவான் கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா இந்த ரெண்டு இடத்துல சொன்னார் பிரம்ம அப்படி எங்கே முப்பதாவது ஸ்லோகத்தில் பிரம்ம அவன் பிரம்மன் ஆயிடுவான் எங்கோ போய் சம்பத்யத்தை சாதிக்கிறதோ கிடையாது நித்திய சித்த சாத்திய வஸ்து நித்திய சித்த வஸ்து நாட்டு சாத்தியம் சாதிக்க வேண்டி தனி கிடையாது அதையும் புரிஞ்சுக்கணும் அதனால பிரம்ம சம்பத்திய அதுக்கப்புறம் யாத்தி பராமதியம் இருபத்தெட்டாவது இந்த ரெண்டு வார்த்தைகள் ஜாக்கிரதையை புரிஞ்சுக்கணும் நான் இப்போ கன்க்ளூட் பண்ணுறோம் ஆகாயம் பற்றி சொன்னதுனால பாருங்க இப்போது கட்டத்தில் இருக்கிற ஆகாயம் அண்டு வெளியில் இருக்கிற ஆகாயம் ரெண்டாக இருக்கிற மாதிரி தெரியறது இப்போ இவ்வளோ பேசி நீ முடித்ததுக்கப்புறம் விவேகம் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு இப்போது கடைசியில் இப்போ சொல்லும்போது நான் ஆகாயம் போல் என்ன நான் ஆகாயம் போலன்னு சொல்லறதுக்கு இப்போது இந்த ஆகாயம் உள்ளே இருக்கிறது வெளியில் இருக்கிறது அது கூட பகவான் இங்கே சொல்லியிருக்கார் அந்த பகி அணி சரியா ஆ பூத்த புதக் அதெல்லாம் கூட சொல்லிட்டாரு இங்கே ஆ பாருங்க ஸோ இந்த மாதிரி அந்த பகி எல்லாமே அப்போது சரி உள்ளே இருக்கிற ஆகாயம் வெளியில் இருக்கிற ஆகாயத்து கூட கலந்துக்கணும் சார் கலந்துக்கிறதுன்னா அப்போது சரி குடம் உடைப்போம் சரீரம் நான் இல்லைன்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் வந்து குடம் உடைச்சதுக்கப்புறம் ஆக குடத்தில் இருக்கிற ஆகாயம் வந்து வெளியில் இருக்கிற ஆகாயத்துக்கிட்ட வந்து கலந்துக்கணுமா யாத்தி போகுமா பராம்கதி அதோடைய ஒரிஜினல் ஸ்டேட்டஸுன்னு வெளியில் இருக்கிற ஆகாயம் எங்கள் அம்மா இந்த குடம் என்னை வந்து பிரிச்சுச்சு நான் கொழந்தேன் நான் போய் அம்மா கிட்டே சேரணே குடம் உடைஞ்சி போனதுக்கப்புறம் ஆகாயம் வந்து முள்ளமாக முள்ளமாக அம்மா ஆகாயத்துக்கிட்ட போகுமா இந்த ஜாகிரத்தை புரிஞ்சுக்கணும் போகல போக வேண்டியது இல்லை அதனால தான் இந்த ட்ராவலிங் பிஸ்னஸ்ஸு அடுத்த ஜென்மம் இதெல்லாம் ட்ராப் ஆகி போயிடுச்சே நமக்கு அடுத்த ஜென்மம் கிடையாது நான் சரீரம் இல்லை இங்கே ஜென்மங்கிறதுக்க நலிப்பியதே நான் கருவத்தி என்ன எனக்கு எந்த கர்ம பந்தமும் கூட இல்லை அந்த பாயிண்ட்டும் எடுத்துக்கணும் அப்புறம் இந்த கர்மம் அந்த கர்மம் ஆர பிராரப் பிராரப்த கர்மோடு இல்லை எனக்கு அது என்னமோ பிரகிருதி போயிட்டுருக்கு போட்டோம் அதுக்கப்புறம் இங்கே இங்கே ஆகாமை சஞ்சிதா எல்லாமே எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை எனக்கு எதுவுமே இல்லை எனக்கு எதுவுமே ஆக வேண்டதில்லை எனக்கு எதுவுமே ஆகாமல் போக போகிறது இல்லை அப்படின்னு இருக்கிறதுங்க ரொம்ப சுலபம் அத்வைதம் சரளம் என்ன கஷ்டம் இருக்கு இதிலோ அப்படின்னு ஏத்துக்கணும் அப்படி ஒத்துக்கிட்டு ஒட்டி கொடுக்கணும் அதுக்குதான் தைரியம் ஸ்தைரியம் இருக்கணும் அந்த ஏத்துக்கிறது ஒன்றும் பண்றதுக்கு இல்லை என்ன இருக்குது பண்றதுக்குங்க ஆதாயம் எப்பவுமே ஒண்ணுதான் குடம் இருக்கும்போது ஒன்றுதான் குடம் இல்லாத போது ஒன்றுதான் ஆத்மா நான் எப்பவுமே சேர்ந்தேன் நித்திய சத்திய சார ஏக வஸ்து சத்தியம் ஜானம் அனந்தம் பிரம்ம ஸோ அதனால இது எது இப்போ கடைசியில்னு சொன்ன அதுதான் யாதி அனேது கிடையாது அப்புறம் பிரகாஷிக்கிறது அனேதி நானு தான் எப்பவுமே எல்லாம் தெரிஞ்சிட்ருக்கேன் என்னோட சின்ன வயசு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் இப்போது இந்த வயசும் தெரியுறது அப்புறம் எல்லாம் தெரிகிறது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன் பிரகாசம் பிரகாசிக்க செஞ்சுட்டே இருக்கேன் நான் அந்த பிரகாசிக்க செஞ்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் மாறவே இல்லை உடம்பு மாறிடுச்சு சுற்றி இருக்கிற உலகம் மாறலாம் கிளைமேட் மாறலாம் எல்லாம் மாறும் மாற்றமில்லாத நித்திய சத்தியம் சத்தியம் ஜானம் அனந்தமாக இருக்கிற பிரம்ம வஸ்து நானன்னு எனக்கு வே நான் தவிர இன்னொரு வஸ்து இல்லை பிரம்மமான நான் தவிர இன்னொரு வஸ்து இல்லை ஸோ ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் ஏற்பட்டுச்சு மகா வாக்கியம் பலிச்சதி பதிமூணாவது ஸ்லோக அத்தியாயத்திலையே இப்படி பகவான் ரொம்ப அழகாக சொல்லி இந்தி யாரும் இப்படி தெரிஞ்சுக்கிறானோ అవను జ్ఞాన చిక్షు ఇవను మటుకోనికి ఇంత భూత ప్రకృతిలో ప్రకృతిలోంది విడుదలై అది పాటి అది ఆన ఇవను మనసులో బుద్ధిలో ఇల్ల సత్యత్వ బుద్ధి మిథ్యాత్వ బుద్ధి వండుచు సత్యం నాను అని తెరించుక ఇవను ఇవనూను స్వరూప స్థితిలో నిష్ఠన అని చల్లి भगवानि अध्यायपुनम् मुडर्कर् पुष्पिकपठिकड तत्सदिति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे क्षेत्रक्षेत्रज्ञविभागयोगो नाम त्रयोदशोऽध्यायः हरिः ॐ ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्छ्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः 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 हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ हरि ॐ तत्सत्